ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நம்மளோட கமெண்ட்டில் இந்த ஊரோட காஸ்ட் ஆஃப் லிவிங்கை பற்றி கொஞ்சம் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய மெசேஜ் வந்துட்டு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து இத்தனை லட்சம் சம்பளம் தர்றாங்க, இந்த சம்பளத்தில் நான் வந்து யூகேல வாழ முடியுமா, என்ன ஏது, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஏஜென்ட்டுக்கு காசு கொடுத்து மட்டும் இங்கே வந்துடாதீங்க. அதாவது வந்து நான் கேள்விப்பட்ட இடத்துலலாம் வந்து 30 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்தில் அடைச்சிடலாம், 8 மாதத்தில் அடைச்சிடலான்லாம் புழுகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு நம்பி இங்கே வந்துடுறாங்க. இப்போ இன்னைக்கு யூகேவோட விலைவாசி எவ்வளோ இருக்குது, என்ன ஏதுன்றது தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்பளத்துக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ முடியுமா, இல்லை அவங்க சொன்ன சம்பளத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஊர்லேருந்து காசு வாங்கிட்டு திருப்பி இங்கே வாழ்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் இருக்க போது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நிறைய பேர் வந்து யூகேவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் இல்லாட்டினாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மெயினாக உங்களோட செலவு எதில் போகும் அப்படின்னா ரெண்டில் தாங்க போகும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இங்கே வர்றீங்க, அதோ முக்கியமாக நாம் இப்போ சொல்கிறது வந்து லண்டனும் லண்டனுக்கு வெளியில் இருக்கிறதையும் நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். பொதுவாக லண்டனில் வந்து Zone 1 to 8 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. Zone 1ன்றது தான் உங்களுக்கு சென்ட்ரல் லண்டன். அங்கே வந்து நம்ம வீடு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு 2க்கு 2 இடமே வந்து உங்களுக்கு லட்சக்கணக்கில் போகும். ஸோ பொதுவாக நம்ம ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா Zone 3லேருந்து Zone 5 அந்த ரேஞ்சுக்குள்ளே வீடு பார்ப்பாங்க. லண்டனை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி பேர் வந்து ஃப்ளாட்டு தாங்க வந்து புதுசாக வர்றவங்க வந்து எடுப்பாங்க, ஏன்னா அதுதான் வந்து அஃபோர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு யங் கப்பிளாக இருக்கிறீங்க, இப்போ தான் கல்யாணம் ஆகி சுவிட்ச் ஓவர் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 பெட்ரூம் இருந்தால் போதும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது, எனக்கு வந்து ஒரு 2 குழந்தை இருக்குது, எனக்கு ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட் வேணும் அப்படின்னா Zone 4ல் வந்து உங்களுக்கு 1350 to 1600 pounds வரைக்கும் வரும். இல்லைல்ல எனக்கு வந்து கார்டன்லாம் வச்சு தான் எனக்கு வீடு வேணும், கார்டன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். லண்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 1BHK நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1000 to 1250 pounds வரைக்கும் வருதுங்க. எனக்கு ஒரு 2BHK வேணும் அப்படின்னா உங்களுக்கு 1350 to 1500 pounds வரைக்கும் வருது. வீடாக நீங்கள் போகிறீங்க, ஒரு 2BHK வீடுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா 1450 to 1550 pounds வரைக்கும் வருதுங்க. இது வந்து லண்டனோட ரேட்டை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதே இது நீங்கள் அவுட்சைட் லண்டனில் நீங்கள் எடுக்கிறீங்க, மேன்செஸ்டரோ இல்லை பர்மிங்ஹாம்லேயோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரேட்லேருந்து உங்களுக்கு ஒரு 300 to 350 pounds கம்மியாக தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து ஐடி ப்ரொஃபஷனலாக இருப்பீங்க, அதுவும் இந்த கடந்த ஒரு 3 வருஷமாக நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அவங்க மெயினாக அவங்க ஆஃபீஸில் தருவாங்க அப்படின்னா லண்டனுக்கு வெளியில் நீங்கள் வந்து தங்கலாம். அங்கே வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும், நல்ல பெரிய கார்டனோட ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் ஹவுஸ் எல்லாம் வந்து இங்கே நீங்கள் 1 பெட்ரூமுக்கு வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாரத்தில் ஒரு 2 நாளோ இல்லை 1 நாளோ நீங்கள் லண்டனுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் ட்ரெயினில் வந்துட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த செலவு உங்களுக்கு கிட்டத்தட்ட இது லண்டன் காஸ்ட்டுக்கே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆயிரும். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிள்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வீடு எடுத்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த ஊரில் வந்து ரெண்ட்டுக்கு எடுக்கிறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ இந்த இது எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் புதுசாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்ட்டுக்கு அடுத்து லண்டனை பொறுத்த வரைக்கும் அதிக எக்ஸ்பென்சிவ் என்ன அப்படின்னா ட்ராவல் காஸ்ட்டு தாங்க. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அதாவது லண்டனில் வந்து மெயினான உங்களுக்கு ட்ராவல் எதில் இருக்கும் அப்படின்னா ட்ரெயினில் தான் இருக்கும். உங்களுக்கு இந்த ஊரில் அதை டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து டெய்லி வேலைக்கு போயிட்டுற மாதிரி ஒரு ஷிஃப்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மந்த்லி பாஸ் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதுதான் காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா Zone 1ல் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, சென்ட்ரல் லண்டனில் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் வந்து இருக்கிறது Zone 4 அப்படின்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு பவுண்ட் ரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 225 pounds ஆகுதுங்க. மந்த்லி பாஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை ட்ரெயினாக இருக்கட்டும் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வந்துக்கலாம், என்றைக்குனாலும் போயிட்டு வந்துக்கலாம், வாரத்தில் 7 நாளும் ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே இது வந்து நீங்கள் வந்து Zone 5 இல்லை Zone 6 அதில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காசு கொஞ்சம் கூட வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிராசரிங்க, அதாவது வந்து காய்கறி நம்ம வந்து மீட்டு இந்த இதை பற்றி தான். ஒரு யங் கப்பலாக நீங்கள் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 300 pounds இதுக்காண்டி எடுத்து வைக்கணுங்க, குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன். இதே இது வந்து ஒரு குழந்தையோடு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 100 pounds
கண்டிப்பான முறையில் தேவைப்படும். ஸோ 350 பவுண்டில் இருந்து அதுக்கு மேலே நீங்கள் எப்படி செலவழிக்கிறீங்கன்றத வச்சு தான் இருக்குல்ல. நான் டெய்லி வந்து நான் வந்து மூணு வேளை நான் வந்து சமைச்சு தான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஜாஸ்தி தான் காய்கறிகள்லாம் போகும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மீட்டு வந்து காய்கறிகளை விட கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். இப்போ ஒரு சிக்கன்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெஜிடபிள் வாங்குறத விட கம்மியான ப்ரைஸில் நீங்கள் வந்து சிக்கன் வாங்கிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஊரில் விளையிற இப்போ பொருட்கள்லாம் வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நம்ம ஊர் காய்கறி இப்போ நம்ம ஊர் கடைகளுக்கெல்லாம் நீங்கள் போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை எனக்கு வந்து வெண்டைக்காய் வேணும், எனக்கு வந்து அந்த சின்ன கத்திரிக்காய் வேணும், பூசணிக்காய் வேணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசித்து நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு செலவு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து கொண்டு வராங்கல்ல, ஸோ அதுக்குரிய அந்த அந்த ரேட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூடவே இருக்கும். இன்னொரு விஷயம், இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் சீப்பான பொருள் வச்சுருப்பாங்க. அதாவது வந்து வெங்காயம் வந்து 1 பவுண்டுக்கு வச்சுருப்பாங்க, 50 பைசாக்கும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும். எசென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க, இல்லை ஸ்மார்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்ம செலவை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ணணுமோ அதுக்குரிய வழியிலும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 கடைக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு எது சீப்பாக இருக்குது எது நல்லா இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தமிழ் கடையாக இருக்கட்டும் இல்லை இந்த ஊர் கடையாக இருக்கட்டும், நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், எல்லாத்தையும் இந்த வீடியோலேயே நம்மளால் கவர் பண்ண முடியாது. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கணும், என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணுன்னா நம்மளோட சேனலில் எல்லா வீடியோஸும் இருக்குதுங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் அதை போய் செக் பண்ணுங்கள். இதுக்குரிய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை இன்னும், ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். லைஃப் ஸ்டைல் இதை வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 வீடியோ கிட்ட போட்டிருக்கோம். ஸோ இந்த ஊரில் என்ன நடக்குது, எப்படி நடக்குது, என்னென்னலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம வீடியோவில் இருக்குது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், அதாவது யூகேவை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பில்லை நீங்கள் தவிர்க்கவே முடியாதுங்க. ஸோ ஒன்று வந்து கவுன்சில் டாக்ஸு, வாட்ரு, எலக்ட்ரிசிட்டி, கேஸு, இந்த 4 பில்லையும் நம்ம கட்டியே ஆகணும் நம்ம ஒரு வீட்டில் இருந்தோம் அப்படின்னா. ஸோ அதில் ஒரு ஒன்றுக்கும் எவ்வளோ ரேட்டு வருது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். என்னப்பா அங்கே வேலைக்கு வந்து செட்டில் ஆகிறவங்கள பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கே, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது அகாமடேஷன் இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. யுனியக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் அகாமடேஷன் ஒன்று 2019 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்காங்கங்க. இவங்க முக்கியமான 10 கண்ட்ரீஸில் வச்சுருக்காங்க. இவங்கக்கிட்ட 10,000 ப்ராப்பர்ட்டிஸுக்கு மேலே இருக்குதுங்க. ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க. நீங்கள் எங்கேயுமே பெருசாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்காது. இவங்கக்கிட்ட 3 மில்லியன் பெட்டும் இன்றைக்கி தேதிக்கு 6 மில்லியன் ஸ்டூடெண்ட்ஸும் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. இவங்கக்கிட்ட என்ன விதமான ரூம்ஸ்னாலுமே கிடைக்குங்க. ஸ்டுடியோவாக இருக்கட்டும், என்சூட்டாக இருக்கட்டும், இல்லை ட்வின் ஸ்டுடியோ, இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் ரூம்ஸ் வச்சுருக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இதை விட சீப்பாக வேறு யாராவது கொடுத்தாங்க அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் மேட்சும் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்கக்கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் புக் பண்ண அந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இடம் கிடைக்கலையோ, இல்லை வேறு ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் இங்கே படிக்க வர முடியலையோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கட்டின பணத்தை அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜாக திருப்பி கொடுத்துட்றாங்க. இது போக அவங்கக்கிட்ட அமேசான் வவுச்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை கேஷ்பேக் ஆஃபர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 100 பவுண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குரூப் புக்கிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் வச்சுருக்காங்க. இன்னும் என்னங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம இந்த லிங்க்கை கொடுத்துருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணுறது அப்படின்னா புக் பண்ணி சேஃபாக இருந்து சேஃபாக படிங்க. இந்த ஊரில் கவுன்சில் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, அதாவது வந்து ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஏரியா டேக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, அந்த கவுன்சிலுக்குரிய டேக்ஸை வந்து கண்டிப்பான முறையில் நம்ம கட்டியே ஆகணும். இது வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்குமே மாறும் உங்களுக்கு. அதே மாதிரி இதை வந்து கவுன்சில் டேக்ஸை வந்து பேண்ட் ABCDன்னு பிரிச்சுருக்குறாங்க. ஸோ அது வந்து நம்ம எல்லாருமே கட்டியே ஆகணும். இப்போ ஒரு வீடு அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ரேட் இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட், 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் அப்படின்னா அதுக்கு தனி ரேட் இருக்கும். இப்போ வந்து ஒரு 2 பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறீங்க, பேண்ட் சிக்கு வந்து அவங்க 146 பவுண்டு வந்து மாதம் மாதம் அவங்க எடுத்துடுறாங்க. ஸோ இது பேண்ட் சிக்கு. பேண்ட் டி அப்படின்னா அது ஒரு வேற ஒரு ரேட்டில் இருக்கும். நீங்கள் இருக்கிற 1 பெட்ரூமாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தனி ரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, என்ன ஏதுன்றதை நீங்கள் வீடு பார்க்கும் போது உங்கள் எஸ்டேட் ஏஜென்ட்டை நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க, இந்த ஏரியாவுக்கு இவ்வளோ வரும் அப்படின்றத அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பில்லு வந்து வாட்டர் பில்லுங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா தண்ணி, அது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு ரேட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் இருக்கிற அந்த 2 பெட்ரூமுக்கு எங்கள் ஏரியாவில் நாங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். டெய்லி குளிக்கிறது வைக்கிறது, இந்த மாதிரி வாஷிங் மிஷினில் போடுறது, இந்த மாதிரி நார்மலான இதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 பவுண்ட்லேருந்து 35 பவுண்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து மாதம் மாதம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இல்லை டெய்லி நீங்கள் வந்து தண்ணியை அதை திறந்து விட்டு நான் வந்து பாத் டப்பில் தான் குளிப்பேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா 60-70 பவுண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது.
ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஊரில் இருந்து ஆளுகள்லாம் வந்துட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அப்படியே டபுள் ஆச்சு. ஒரு 30 பவுண்ட்லேருந்து அப்படியே 65 பவுண்டுக்கு மாறிச்சு. ஸோ எவ்வளோ பேர் அந்த வீட்டில் இருக்கிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத அவங்க வந்து அப்படியே ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு வந்து உங்கள் இதில் வந்து ஜாஸ்தி போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களோட டாரிஃபை அப்படியே மாற்றிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டிங்க. என்னடா கேஸுக்கெல்லாம் எவ்வளோடா வந்துடும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு சில வீட்டில் வந்து நம்ம அந்த ஹீட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கேஸில் இருக்கும். ஒரு சில வீட்டில் எலக்ட்ரிசிட்டியில் இருக்கும். நம்ம வீட்டில் வந்து நம்ம ஊரில் வந்து எப்படி ஏசி எப்படி யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி இங்கே ஹீட்டிங் இல்லாமல் கண்டிப்பான முறையில் இந்த ஊரில் வாழ முடியாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வருஷத்துக்கு ஒரு 2 மாதம் நம்ம அந்த ஹீட்டிங் போடலை அப்படின்னா அது பெரிய விஷயங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து கேஸில் தான் ஹீட்டிங் இருக்குது அப்படின்னா உங்களோட ரேட்டு வந்து அப்படியே டபுள் ஆகும். இல்லை எலக்ட்ரிசிட்டியில் இருக்குதுன்னா அது உங்களுக்கு வந்து வேரி ஆகும். உங்களுக்கு பொதுவாக ஒரு 2 பெட்ரூம் ஃப்ளாட்டில் கேஸ் அதாவது இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து 100-150 பவுண்டு மாதத்துக்கு தனியாக அதை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி இதெல்லாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் காலமாக வந்து இதோட ரேட்டு எல்லாமே ஏறி போய் நிற்கிதுங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியுமே வந்து உங்களுக்கு ஒரு 100-150 பவுண்டுக்குள்ளே ஒரு 2 பெட்ரூம் ஹவுஸுக்கு உங்களுக்கு வந்துடும். இவ்வளோ தான் வரும் அப்படின்றது கிடையாதுங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு 2 பெட்ரூமில் இருக்கிறாங்க. இதே மாதிரி 3 பேர் உள்ள வீட்டில் 200 பவுண்டுக்கு மேலேயெல்லாம் வந்து பில்லு வருது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. இவன் என்னடா 100 தான் சொன்னால் நம்மளுக்கு 200 வருது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. நம்மளோட யூசேஜை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எவ்வளோக்கெவ்வளோ சிக்கனமாக இருக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ கம்மியாக வரும். அப்போ இவ்வளோ பில்லு வருதுல்ல, நாங்கள் ஹீட்டிங்கே போடாமல் நாங்கள் இருந்துட முடியுமா அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஏசி போடாமல் நம்ம ஊரில் வந்து ஃபேனை வச்சு வாழ்ந்துடலாங்க. ஆனால் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அடிக்கிற குளிருக்கு ஹீட்டிங் போடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படியே சப்போஸ் ஹீட்டிங் போடாமல் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து செவுத்துலலாம் வந்து மோல்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ சின்ன பசங்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்துடும், பெரிய அளவுக்கும் வரும். ஸோ வயசானவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வர்றதுக்குரிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஹீட்டிங் கண்டிப்பான முறையில் போட்டிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வீடு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் டபுள் கிளேஸ்டு கிளாஸா அப்படின்றதையும் 1 தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இந்த ஊரில் கதவு இந்த ஜன்னல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து 2 கண்ணாடி இருக்கும். அந்த 2 கண்ணாடி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வர்ற குளிரும் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் போடுறீங்க பார்த்தீங்களா ஹீட்டிங்கு, அது வெளியில் போகிறதும் வந்து கம்மியாகும். டபுள் கிளேஸ் கிளாஸா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வீடு வாடகைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்து முக்கியமானது இன்டர்நெட்டுங்க. இன்டர்நெட் இல்லாமல் யாராலையுமே இன்றைக்கி வந்து வாழ்க்கையை நடத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப முடியாத காரியம். ஸோ இன்டர்நெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 30 பவுண்ட்லேருந்து 75 பவுண்டு வரைக்கும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஊரில் எப்படின்னா இன்டர்நெட் எடுத்தீங்க அப்படின்னா ஃபோன் கனெக்ஷன் கொடுப்பாங்க, அதோடு சேர்த்து டிவி கனெக்ஷனும் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் நீங்கள் வந்து நான் பார்க்கணும், கிரிக்கெட் மேட்ச் நான் பார்க்கணும் அப்படின்னா ஸோ இது இப்படியே பில்டப் ஆகிட்டே போகும். ஸோ மினிமமாக நீங்கள் வந்து ஃபோன் கனெக்ஷன் இல்லாமல் ஒரு இன்டர்நெட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 30 பவுண்டு ஆகும். இது வந்து 80-85 பவுண்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நான் வந்து அமேசான் நான் பார்ப்பேன், நெட்ஃப்ளிக்ஸ் நான் பார்ப்பேன், அதே மாதிரி சோனியில் நான் வந்து இந்தியன் சேனல்ஸ் எல்லாமே நான் பார்ப்பேன் அப்படின்னா இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே போகும். இது எதுவுமே வேணாம்ப்பா எனக்கு வெறும் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதும், நான் சும்மா லைட்டாக ப்ரௌஸ் தான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு மினிமமாக ஒரு 32 பவுண்ட்ஸ்லேருந்து 35 பவுண்ட்ஸ்க்குள்ளே ஒரு நல்ல ஒரு பேக்கேஜை நீங்கள் எடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோனுங்க. அதாவது வந்து நீங்கள் சிம் ஒன்லி மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 5 பவுண்ட்லேருந்து இருக்குது. இல்லை எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும், இது மாதிரி ஐஃபோனோ இல்லை சாம்சங்கோ எனக்கு இந்த நல்ல ஒரு பெரிய ஃபோனாக வேணும், ஒரு 2 வருஷத்துக்கு எனக்கு கான்ட்ராக்டில் எனக்கு ஃபோன் வேணும் அப்படின்னா அதுக்கு நிறையா டீல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐஃபோன்லாம் வந்து இப்போ 13 இல்லை 12 அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 60-70 பவுண்டு மாதத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட தேவை என்னன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஃபோன் எடுத்துக்கலாம். இந்த ஊரில் நீங்கள் சப்போஸ் டிவி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று எடுக்கணுங்க. ஸோ அந்த டிவி லைசன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து டிவி பார்க்க முடியாது. என்னடா அது புதுசாக இருக்குது, டிவியும் வாங்கி அதுக்கு லைசன்ஸ் வேறு வாங்கணுமா அப்படின்னு யோசிப்பீங்க. இந்த ஊரில் அது அப்படி தான். ஸோ அந்த டிவி லைசன்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே மொத்தமாக அதாவது 12 மாதத்துக்காக நீங்கள் மொத்தமாக கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம், இல்லை குவார்ட்டர்லியாக கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். அது வந்து ஒரு 4 மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு 36 பவுண்டு வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லை நான் மாதம் மாதமே நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா ஒரு 13 பவுண்டு வருங்க உங்களுக்கு அது. இதெல்லாம் சொல்கிறியடா எங்கள் பசங்களோட படிப்பு செலவுக்கு எவ்வளோ ஆகும், நாங்கள் இந்த ஊர் அதாவது வந்து நம்ம ஊர்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க மெயினாக வந்து வீட்டு வாடகையெல்லாம் அவங்களுக்கு ஒரு மேட்டராகவே இருக்காது. படிப்புக்கு வந்து எல்கேஜி போய் சேர்க்கணுனாலே 700,000 கொடுத்து நம்ம வந்து ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டு இருப்போம். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா இங்கே படிப்புக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க. அதாவது இந்த ஊரில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலும் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலும் இருக்குது. ஸோ இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நம்ம வந்து எல்லா பசங்களுமே படிப்பாங்க. இல்லை
நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல்ல தான் நம்ம வந்து நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும் அப்படினா அதுக்கு செலவு ஏட்டிக்கு மூட்டியா இருக்கும் சோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்ஸா இருக்கட்டும் இல்ல உங்களுக்கு நீங்க கிளாसेस போறது வர்றது இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீங்க இதுல வந்து நீங்க எம் பையன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும் இப்ப सपोज மேக்ஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு LANGUAGE வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து நம்ம பையனுக்கு கத்து கொடுக்கணும் அப்படி நினைச்சீங்கனா டியூஷன்ஸ் நிறையவே இருக்குது மினிமமா ஒரு அவருக்கு 10 பவுண்ட்ல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்ப அட ஸ்கூலுக்கு செலவே இல்லையா அப்ப நம்ம ரெண்டு குழந்தைகளையும் ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம வந்து ஜாலியா இருக்கலாம்டா அப்படி நினைக்காதீங்க सपोज நீங்க ரெண்டு பேருமே வேலை பாக்குறீங்க ஹஸ்பண்ட் வைஃப் வேலை பாக்குறீங்க நாங்க காலையில ஒரு 8 மணிக்குலாம் நாங்க வேலைக்கு போயிடுவோம் சாயங்காலம் 7 மணிக்கு தான் நாங்க வருவோம் அப்படினா அதுக்கு அந்த ஸ்கூல்ஸ்ல என்ன வச்சிருக்காங்க அப்படினா காலையில பிரேக்பாஸ்ட் கிளப் அப்படினு சொல்லிட்டு ஒன்னு வச்சிருக்காங்க சாயங்காலம் நீங்க கொஞ்சம் லேட்டா தான் பிக்கப் பண்ண முடியும் அப்படினா அதுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் கிளப் அப்படினு சொல்லிட்டு வச்சிருக்காங்க ஸ்கூல் இந்த ஊர்ல வந்து 8:30க்கு ஆரம்பிச்சு ஒரு 3:30க்குலாம் வந்து ஸ்கூல் முடிஞ்சிரும் சோ இந்த டைத்துல உங்களால பிக்கப் பண்ண முடியலனா இந்த ரெண்டு அதாவது பிரேக்பாஸ்ட் கிளப் ஆர்க்கட்டோ இல்ல உங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஸ்கூல் கிளப் ஆர்க்கட்டோ அது நீங்க வந்து கம்பல்சரியா நீங்க போட்டு தான் ஆகணும் இதுக்கு ஒரு சில ஸ்கூல்ல வந்து மினிமமா 10 பவுண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க 15 பவுண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க சோ அது எந்த ஸ்கூல்ல படிக்கறாங்க எந்த ஏரியால இருக்காங்க அப்படின்றத வச்சு அது வந்து டிஃபர் ஆகும் ஒரு சில ஸ்கூல்ல வந்து இந்த ஆஃப்டர் ஸ்கூல் கிளப்லாம் இருக்காதுங்க சோ அந்த மாதிரி நேரத்துல நீங்க வந்து பிரைவேட் சைல்ட் மெண்டர்ஸ்ட தான் விடுற மாதிரி இருக்கும் சோ அவங்க இத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 2 வாரமோ இல்ல ஒரு வாரமோ லீவ் விட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த ஊர்ல வந்து நிறைய லீவ்ஸ் இருக்கும் சோ அந்த மாதிரி நேரத்துல இப்ப ஐடில வர்க் பண்ணுவீங்க இல்ல நர்ஸா இருப்பீங்க இல்ல வேற ஏதாவது ஒரு ப்ரொஃபஷன்ல உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் லீவு கிடையாது சாட்டர்டே சண்டே மட்டும் தான் லீவு சோ அப்ப நாங்க என்ன பண்றது அப்படி நீங்க யோசிங்கனா இதே டே கேர்ல நீங்க விடலாம் சோ ஹாலிடே கிளப் அப்படினு சொல்லிட்டு அவங்க வச்சிருப்பாங்க சோ அதுக்குமே வந்து ஒரு நாளைக்கு 50 ல இருந்து 60 பவுண்டுக்குள்ள உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 3 வயசுக்கு மேல தாங்க ஸ்கூலுக்கு வந்து போ அனுப்புவாங்க சோ உங்க குழந்தை வந்து 3 வயசுக்கு கீழ இருக்குது அப்படினா இத வந்து டே கேர் அப்படினு சொல்லிட்டு இங்க எல்லா ஏரியாலயுமே வச்சிருக்காங்க அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு 55 பவுண்ட்ல இருந்து 65 பவுண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்க்க போறது மெடிக்கல்ங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃப்ரீங்க என்ன ஒன்னு போய் ஒரு டாக்டரை பார்த்து நம்ம பிரிஸ்கிரிப்ஷனோ இல்ல மாத்திரையோ ஊசியோ எல்லாம் இங்க போட முடியாது இங்க நீங்க டாக்டரை பார்க்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகும் இல்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படினா ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி அப்படினு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிடல்ஸ்லயும் வச்சிருப்பாங்க அங்க போய் வந்து सपोज ஓட முடியலனா நீங்க போய் செக் பண்ணிக்கலாம் ஆனா அதோட வெயிட்டிங் அவர்ஸ் வந்து ரொம்ப லாங்கா இருக்கும் இல்ல நான் பிரைவேட்டா நான் பாத்துக்கிறேன் அப்படினீங்கனா ஒரு சிட்டிங்க்கு உங்களுக்கு வந்து 150 பவுண்ட்ல இருந்து 200 பவுண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க ஆனா பொதுவா யாருமே வந்து இங்க வந்து பிரைவேட்டா போக மாட்டாங்க யார் மெயினா போவாங்க அப்படினா நம்ம ஊர்ல இருந்து வர்றாங்க பாத்தீங்களா இப்போ உங்க அப்பா அம்மாவோ இல்ல உங்களோட சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தங்க உங்களை பார்க்கிறதுக்கு ஒரு 6 மாசம் இந்த ஊர்ல வர்றாங்கல்ல அவங்களுக்கு வந்து இந்த ஊர்ல வந்து எய்தர் நீங்க வந்து ஆக்சிடென்ட் எமர்ஜென்சில போய் நீங்க அவங்களுக்கு உடம்பு முடியல அப்படினா வெயிட் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி நான் டூரிஸ்டா வந்திருக்கேன் அப்படினு போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்ல வேற ஏதாவது ஒன்னு அப்படினா நீங்க பிரைவேட்டா போய் பார்ப்பாங்க சோ இவங்க தான் வந்து அதிகபட்சமா வந்து பிரைவேட்ல போய் பார்க்கறவங்க இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் யாரும் பெருசா பிரைவேட்டுக்கு போக மாட்டாங்க சோ இது போக உங்களுக்கு வந்து அன்றாட செலவுகள் இருக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போவீங்க ஃபேமிலியா இல்ல மெயினா வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ஜாக்கெட் நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஒரு டி-ஷர்ட்ட மாட்டிட்டு நம்ம பாட்டு கிளம்பி போயிரலாம் இங்க உள்ளுக்குள்ள எவ்வளவுதான் டி-ஷர்ட் போட்டாலும் வெளியில வந்து விண்டரா இருந்துச்சு அப்படினா விண்டர் ஜாக்கெட் போடுவோம் இல்ல சம்மர் டைத்துல சம்மர் ஜாக்கெட் போடுவாங்க சோ ஒரு ஒரு நார்மலான ஒரு ஜாக்கெட் நீங்க எடுக்கணும் விண்டர் ஜாக்கெட் நீங்க எடுக்கணும் அப்படினா 60 ல இருந்து 75 பவுண்டுக்குள்ள வந்துரும் உங்களுக்கு அதே மாதிரி பசங்களுக்கு இந்த ஸ்கூல் யூனிஃபார்மா இருக்கட்டும் ஷூஸா இருக்கட்டும் இந்த மாதிரி செலவுகள்லாம் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கும் அதே மாதிரி நீங்க வீக்கெண்ட்ல படத்துக்கு போறீங்க அப்படினா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவு இருக்கும் உங்களுக்கு மெயினா இந்த ஊர்ல வந்து இப்ப ஒரு முடி வெட்ட போறானே வச்சுக்கோங்களேன் பசங்களுக்கு வந்து 10 பவுண்ட்ல இருந்து 15 பவுண்ட் வரைக்கும் இங்க சார்ஜ் பண்ணுவாங்க பொண்ணுங்களுக்கு அது அப்படியே டபுளாவோ ட்ரிபிளாவோ ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓரளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஊரோட செலவு எவ்வளோ அப்படின்றது ஸோ சப்போஸ் நீங்க புதுசா வந்து இங்க இந்த ஊருக்கு வர்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து நம்மளுக்கு கொடுக்க போற இந்த சம்பளம் வந்து இங்க வாங்கினா இந்த ஊர்ல வாழ முடியுமா முடியாதா அதாவது வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ முடியுமா முடியாதா இல்ல ஊர்ல இருந்து தான் திருப்பி நம்ம காசு வாங்கிட்டு வரணுமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னொன்று உங்களுக்கு நான் முக்கியமாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா உங்களோட ஆஃபர் லெட்டரை பார்த்துட்டு உடனே வந்து ஓகே பண்ணிவிட்டு இங்கே வந்துடாதீங்க அதாவது வந்து இப்போ டக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து மாதம் 2 லட்சரூபா சம்பளம் அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அதை பார்த்துட்டு ஆஹா 2 லட்சரூபா சம்பளம் அப்போ 1 லட்சரூபா நம்ம வந்து சேமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடாதீங்க இந்த இந்த கால்குலேஷன் எல்லாம் போட்டு பாருங்கள் உங்களால் இதில் சேமிக்க முடியும் இல்லை நம்ம ஊரில் இருந்து ஏதாவது காசு வாங்காமல் நம்மளால் வந்து இங்கே வாழ்க்கையை ஓட்டிட முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் அந்த ஆஃபர் லெட்டரை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்கும் காசு கொடுத்து இங்கே வந்துடாதீங்க இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு கண்ணு முழி பிதுங்கி போய் இருக்கிறாங்க
ஸோ வர்றீங்க அப்படின்னா சேஃபான ரூட்டில் வாங்க. 100 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்தில் அடைச்சிடலாம், 8 மாதத்தில் அடைச்சிடலான்லாம் புழுகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு நம்பி இங்கே வந்துடுறாதீங்க. ஏன்னா உங்களால் கண்டிப்பான முறையில் அந்த காசை வந்து திருப்பி எடுக்கவே முடியாது. ஸோ வர்றவங்க ஸ்ட்ரைட்டான ரூட்டில் வாங்க, வந்து சந்தோஷமாக உங்கள் ஃபேமிலியோடு இங்கே இருங்க. சப்போஸ் இந்த வீடியோவை ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் யூனியோக்கோவோட வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கங்க. அந்த லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஒரு சேஃபான அகாமடேஷனில் உங்கள் பசங்க தங்கி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூனியோக்கோவில் புக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இல்லை உங்களோட ஃப்ரெண்டோ இல்லை உங்களோட ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க இங்கே வர்றாங்க அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து உங்களை வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.